வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷல் ரெசிபி மணத்தக்காளி வத்த குழம்பு இது வந்து டேஸ்ட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட இந்த மணத்தக்காளியில் வந்து நிறைய பயன்கள் இருக்குது அதில் முக்கியமாக பார்த்தோம் வாய் பொண் வயிற்று பொண் பெரியவங்களுக்கு ஏற்படுற மூச்சு திணறுகள் அப்புறம் இந்த யூரின் பிரச்சனைகள் யூரின் ஒழுங்காக போகாமல் பெரியவங்க ரொம்ப கஷ்டப்படும் போது இந்த வத்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா கெட்ட நீர்லாம் வெளியேடும் வெளியேறிடும் சின்னவங்க வர பெரியவங்க வர விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சுங்க புளி நல்லா ஊறட்டும் நமக்கு இப்போ வந்து மணத்தக்காளி வந்து நான் கரெக்டாக ஐம்பது கிராம் அளவுக்கு இந்த விதை எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து சின்ன சின்ன தூசி தேவையில்லாததெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நல்லா புறக்கிட்டு எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இது கூட வந்து பதினஞ்சு சாம்பார் வெங்காயம் ஒரு பத்து பூண்டு ரெண்டு வந்து நாட்டு தக்காளி மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் இப்போ நம்ம சமைக்கலாம் இப்போ நல்லா சூடான பிறகு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எப்போவுமே நீங்கள் வத்த குழம்பு நல்லெண்ணெய் சேர்த்து சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும் ஆயில் நல்லா சூடாகட்டும் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் நல்லா சூடானதும் நம்ம வத்தல் வந்து எடுத்து வச்சிருக்கோம்ல அதை லேசாக ரொம்ப நேரம்லாம் வறுக்கக்கூடாது ஆயில் நல்லா சூடான உடனே ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுடுங்க ஒரு நிமிஷம் மட்டும் அந்த வத்தல் லேசாக உங்களுக்கு அந்த வத்தல்லாம் பபுள்ஸ் சுமட்டை வரும் அப்போ நம்ம எடுத்துடலாம் ஒரு நிமிஷம் மட்டும் வறுத்துக்குங்க ரொம்ப நேரம் வறுக்காதிங்க கருகிடாமல் பார்த்துக்குங்க இப்போ ஒரு நிமிஷம் புரிஞ்சதாக நம்ம எடுத்துடலாம் இப்போ நமக்கு ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் அதை இப்போ ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஆயிலெல்லாம் வைக்கக்கூடாது கருகீடு நமக்கு இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு நம்ம வேறு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுருக்கோம் இது இருக்கட்டும் நமக்கு இப்போ அந்த எண்ணெயை போதும் கொஞ்சமாக கடுகு கடுகு பொரிஞ்சது கொஞ்சம் வெந்தயம் வெந்தயம் பொரிஞ்சது இது கூட கொஞ்சம் சோம்பு இப்போ ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க சாம்பார் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அது கூடவே வந்து நான் கருவேப்பில் வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்குங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நமக்கு வெங்காயம் நல்லா வதக்கிடுங்க இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வதங்கிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி கூடவே அந்த பூண்டு இது வந்து தக்காளி வதங்குறதுக்கு வந்து நம்ம கூடவே வந்து உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வேகமாக வதங்கிடும் அதனால் உப்பு சேர்த்துடுங்க இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துங்க இப்போ நல்லா தக்காளியை வதக்கி விடுங்க நல்லா தக்காளி வதங்கட்டும் நல்லா நமக்கு தக்காளி வதங்கிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் முக்கால் டேபிள் கரண்டி அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஒரு டேபிள் கரண்டி அளவுக்கு தனியாத்தூள் இதில் தூள் மட்டும் கிடையாதுங்க சீரகம் சோம்பு மிளகு போட்டு அரைச்சிருக்கேன் கொஞ்சம் நீங்கள் தூள் மட்டும் அப்படின்னா கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்குங்க இந்த மசாலா லேசாக நல்லா இது வாங்கி விடுங்க ரொம்ப நேரம் வேணால் ஒரு சும்மா ஒரு ஒரு நிமிஷம் அளவு இப்போ ஏற்கனவே வந்து புளி ஊற வச்சுருக்கலாம் அதை கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம குழம்பு பார்த்தாது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் எப்போவுமே நமக்கு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து கொதித்து போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும் இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டுங்க இப்போ நீங்கள் அந்த வத்தலை சேர்க்க வேணாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு நமக்கு கொஞ்சம் வெங்காயம் பூண்டெல்லாம் கொஞ்சம் நல்லா நமக்கு வேந்திடும் தக்காளி நமக்கு நல்லா பச்சை வடையெல்லாம் போயிடும் இப்போ வந்து நம்ம அந்த வற்றலை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு கொதி வந்த பிறகு மூடி வச்சுடுங்க மூடி சிம்மில் வச்சுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் நமக்கு இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நமக்கு நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துடுச்சு துறக்கும்போது அந்த வத்த குழம்போட வாசம் ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க பாருங்கள் தகத்தகன்னு மின்னது பாருங்கள் சூப்பரான வத்த குழம்பு ரெடிங்க செட்டி நாட்டு வத்த குழம்பு இதே முறையில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்